Hi friends, welcome to my channel Vidum Varietyum. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 90s kids ஓட ரொம்பவே ஃபேவரட் ஆன டீ கட பால்பன். இது நம்ம சிம்பிளா வீட்லயே செஞ்சிரலாம் friends. வாங்க இது எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. அதுல சக்கரை மிக்ஸில ஏலக்கா போட்டு பொடிச்சு வச்சிருக்கேன். அந்த பவுடர் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் விட்டுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நெய். இது எல்லாமே ஒண்ணா சேர்த்து mix பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியா இருந்ததுனா தண்ணி கொஞ்சமா விட்டு நம்ம mix பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம கிளறிக்கோங்க. நம்ம கையில எடுத்து மாவு அப்படியே ஃப்ரை பண்ற மாதிரி பிசைஞ்சா போதும். இதுதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி பாருங்க. இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ஒரு பான்ல 1/2 கப் சக்கரை போட்டுக்கோங்க. கால் கப் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நம்ம சக்கரை பாகு எடுக்கணும். இதுக்கு 1/2 கம்பி பதம் வரைக்க விட்டா போதும். இங்க பாருங்க ஹாஃப் ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. அது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இன்னொரு பான்ல நம்ம பால்பன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் பொறுமையா நம்ம பால்பன் இந்த மாதிரி போடலாம். அழகா கையில எடுத்து இந்த மாதிரி பால்பன் ரெடி பண்ணுங்க. இப்போ இத நல்லா திருப்பி விட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம இத ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க இதுதான் பெர்ஃபெக்ட் கலர். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி மீதமுள்ள மாவெல்லாம் நம்ம பால்பன் செஞ்சிட்டோம். இப்போ இத நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க sugar syrupல போட்டு கோட் பண்ணிடலாம். எல்லா பால்பன் மேலேயும் நம்ம சக்கரை பாகு படுற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 மினிட்ஸ் இருந்தா போதும். இப்போ பாத்தீங்களா, இப்போ சுவையான டேஸ்டியான எம்மி பால்பன்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைட் கண்டெய்னரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2-3 டேஸ் நல்லாயிருக்கும். இது நம்ம 90s கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.